ஓகே ஸ்டார்ட்டாக சி ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நம்ம வந்து மைண்ட் கிராஃப்ட் வந்து திருப்பி பார்ட் ஒன்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். எஸ் கைஸ், நான் எனக்கு முடிஞ்ச அளவுலேருந்து பண்ணி வச்சுருக்கேன் எப்படியோ, ஏன்னா அது என்டிடி கை சி என்டிடி 303 கைப்படுத்திட்டான். இதுதான் அவங்க புது வீடு. நம்ம மேலே இருக்கிற ஸ்லாப் கருணம் கொடூரமாக இருக்குது, நம்ம வேறதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ மேலே போய் எடுக்க போகிறாங்க. அதை நல்லா இல்லை, உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஏஎல்டி 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 ஓகே, இப்போ நான் எடுக்க போகிறேன். மேலே நான் பிளாக்ஸ் வச்சு ஒரே ஒரு லேயர் தான் விட போகிறேன். சரி விடுங்க, இருந்துட்டு போகட்டும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்னொரு கம்பார்ட்மெண்ட் கட்ட போகிறோம். நம்ம ஹவுஸோட இன்னொரு கம்பார்ட்மெண்ட். ஆஹா, பாதி ஆர்ட் தான் இருக்குது. ஆர்ட் கோர் மாதிரி என்னடா இது, எழுத்தே வர மாட்டேங்குது. நான் எதுக்கு இதை மைன் பண்ணுறேன்? ஐயோ, நான் இதை மைன் பண்ணக்கூடாது. ஷவல் வேணும். எழுத்து வேறு இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிறேன். செத்தலாமா? செத்து எடுத்துகிட்டு போய் வர ஐடியா கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். உடங்கிடாத, இருட்டாகவே இருக்குது. அதனால் நமக்கு இன்னும் கொஞ்சம் டார்ச் வச்சுக்கலாம். மாப்ஸ் ஸ்பான் ஆகாதுன்னு நம்புகிறேன். ஓகே, இதுதான் நம்ம மெயினு. ஓகே, பக்கத்தில் கேவ் இருக்கேன். கேவுக்கும் போவேன், மெயினுக்கும் போவேன், அது எப்போ வேணாலும். ஓகே, நம்ம மெயின் பண்ணலாம். என்கிட்ட 2000 இருக்கு, அப்படியே மூடு. நம்மளுக்கு இந்த சவகாசமே வேணாம்ப்பா. அப்படியே இந்த பக்கம் மெயின் பண்ணுறா. சி பிக்ஸட்ரா, இந்த சவகாசமும் வேணாம். எழுதி இருங்க, நான் இப்போ போய் எழுத்து மட்டும் ரீஜன் பண்ணிட்டு ஆகட்டும். நான் வந்து போகிறேன். இதோ பாருங்க, நான் வீடியோ மெயினையும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக தான் கனெக்ட் பண்ணேன், எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. நீங்களும் அந்தமாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, வெயிட்டை ஏறிட்டு குதிக்க போகிறேன். எனக்கு எழுத்து கம்மியாக இருக்குல்ல, எப்படி ஹீல் பண்ணுறது கூட தரல. செத்துருவேன் இப்போ நான். இப்போ நான் வந்து வேணும்னே செத்துட்டேன்னா, இப்போ வந்து நான் வந்து திருப்பி போனேன்னா அந்த பொருள் இருக்கும். ஓகே, பொருள் இருந்தது எக்ஸ்ட்ரு கொஞ்சோண்டு போயிருக்கும். அதுதான் கொஞ்சோண்டு மைனஸ், ஒரு சின்னோண்டு மைனஸ் தான். இல்லைங்க, வெறும் எக்ஸ்பி தானே, திருப்பியும் அதே எக்ஸ்பி கிடைக்கும் எப்படியாவது. ஸ்டோன் கேக்ஸ் வேணும். ஒய்யெழுத்து ஒய்யெழுத்து நான் வந்து தேவையான பொருள் மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து இங்கே வெய்ய போகலாம். அங்கே உட்டன் ஸ்வாட்லாம் வேணாம் எனக்கு. உட்டன் ஸ்வாட் வந்து நல்லா இருக்காது. ஆக்ஸு ஓகே, இதுவாயிடுச்சு. நான் போய் அயன் கலெக்ட் பண்ண போகிறேன். ஏன்னா அயன் இல்லவே இல்லை. இந்த கேவுக்குள் நிறைய அயன் இருக்கும். இந்த கேவு கேவியில் முதல்ல பாதிலேயே நின்றுது, ஓகேங்களா? அதனால் அதுதான் ஒரு கேவு, பக்கத்தில் ஒரு கேவ் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் ஒரு கேவு. நம்ம அந்த கேவுக்குள்ளே போகலாம். ஏ, நான்லாம் ஆங்கிரி ப்ரோ பிளேயர், நார்மலாக விளாட்னாலே எனக்குலாம் எதுக்குடா இது. ராத்திரி ஆனால் நான் மட்டும் போ, நான் போக நினச்சிக்கிட்டீங்களாடா. ஸ்கெலிட்டன் இப்படி வாடா பார்க்கலாம். எனக்கு தெரியல, கண்ணு வேற தெரியல. ரொம்ப இருட்டா வேற இருக்கு, அயன் இருக்கு இந்த இடத்துல. இதாங்க ப்ரோ பிளேயரோட இது. சி ப்ரோ பிளேயரோட ஸ்கில்லுன்னா இப்படி தான் வயசு இருக்கணும். அயன் நிறைய கிடச்சிருக்கு. இப்போ நம்ம கீழே டீப்பாக போகலாம். அயன் கிடச்சிக்கிட்டே இருக்குது. அயன் டூல்ஸுக்கு மாறலாம்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. வீட்டில் வேறு 2 அயன் இங்கிட்டு இருக்குது என்கிட்ட. இப்போ நம்ம அயன் கலெக்ட் பண்ணிட்டு வீட்டை போய் இன்னும் கொஞ்சம் நல்லா டெக்கரேட் பண்ணலாம். அயன்
கேவ் நிறைய அயன்பா இருக்குது. அப்போ இன்னொரு கேவ் பார்த்தோம்ல, நம்ம மெயின் கிட்ட நம்ம ஒரு கேவ் பார்த்தோம்ல, அந்த கேவ் தான் நம்ம அடுத்துகிட்டு போக போகிறோம். இந்த முதல்ல இந்த தண்ணி இது பண்ணும் கிரானைட் இருக்கா, எல்டி எழுத்தி எழுத்தி நம்ம பொதுக்கி இதை இது பண்ணிடலாம். இப்போ நம்ம போய் ஸ்டோன் பிக்ஸ் எடுத்து மெயின் பண்ணலாம். ஓ இவ்வளோ அயன் இருக்கா, ஓகே வா, இவ்வளோ இருக்கா, ஒரு அயன் மெயினே இருக்குது. அவங்களுக்கு எப்பயுமே லக் அடிக்கும், அயன் மெயினே இருக்குது. லக் அடித்த மட்டும் பரோ பத்தாது. ஓகே ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து இருக்கிற டார்ச்லாம் நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணிருக்கோம்ல, வேஸ்ட் ஆகிடக்கூடாது. வந்து கோழி இல்லை, அவ்வளோ கோழி இருக்குது நிறைய, நம்ம மைண்ட் பண்ணிட்டு போயிடலாம். அப்படி பூ கொடுத்துருக்கணும், நம்ம பூ கொடுத்துட்டோம், கோழிலாம் இருக்கா, அதெல்லாம் நம்ம மைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். இதில் தான் எனக்கு எக்ஸ்பி கிடச்சிது, எதில் எக்ஸ்பி கிடச்சதோ அதையும் எடுத்துட்டு இன்னொரு நாள் வரலாம். ஸ்கெலிட்டன் வரான்னு நினைக்கிறேன், வெளியே போகலாம் டக்குன்னு. ஏன்னா அது இருட்டாயிடுச்சு, மாப்ஸ் பண்ணலாம். சி மாப்ஸ் வச்சு மாப்ஸ் பண்ணுவாங்க, இருக்குன்னு சொன்னேன். வீட்டில் தான் நினச்சேன் கிரௌண்ட் வந்து அது ரொம்ப நேரம் அடித்தோம், இப்போ தான் சாகிறான். தெரியல, நம்ம பாட்டு நம்மளோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். இவ்வளோ அயன் கிடச்சிருக்கு, அயன் பயங்கரமாக லூட் அடிச்சிட்டோம். ஓகே இப்போ வீட்டுக்கு போகலாம். வீடு வர திறந்து விட்டனா, உள்ளே யாரெல்லாம் போயிருப்பாங்களோ தெரில. ஓகே மூடு, சி தப்பு மாட்டேன், அழுத்திட்டேண்ணா, சி எழுத்திட்டாங்க. கிளாஸ் நான் உள்ளே வச்சுருந்தேன், அது எல்லாமே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இந்த கோழி இது போகணுட்டு இந்த கோழியை நான் போட்டுடுறேன். அதுக்கப்புறம் நான் போய் படுத்துடுறேன், கல்லில் நான் மைண்ட் பண்ண போகிறேன். நடா மான்சர்ஸு, வெறும் மான்சர்ஸ் தானடா, பயப்படியா மான்சர்ஸ்க்கு, வாடா. ஏற்கனவே மூணு செத்தாண்டா சின்னாடி, கன்ஃபார்மாக நான் செத்துருவேன், ரியலி கன்ஃபார்மாக நான் செத்துருவேன். மூணு க்ரீப்பர், ஆனால் ப்ரோ பிளேயர்னா சாக மாட்டோம்லே, முடிச்சு விட்றலாம். வாங்க அந்த மூணு க்ரீப்பரையும் வெடிக்க விட்றலாம், இல்லை முடிச்சு விட்றலாம். ஸ்பைடர் சவுண்ட் கேக்குது, ஸ்பைடர் அங்கே சும்மா தான் சுத்தம், காலையில் ஆனால் பச்சை குழந்தைய மாதிரி இருக்கும். வெடிக்காதே வெடிக்காதே, வெடிச்சிருச்சு ஆனால் நம்மளுக்கு டேமேஜ் ஆகலை, இதுதான் ப்ரோ பிளேன்னு நான் சொல்கிறது. ஓகே நம்ம பேஸோட அடுத்து கம்பார்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கோல் வேணும், நம்ம போய் கோல் மைன் பண்ணிக்கிட்டு வந்துடலாம். இந்த கேவுக்குள்ளே நிறைய கோல் வேறு இருக்குது. ஓகே மாவா, எங்கே இருக்கிறாண்டா, ஓ அங்கே இருக்கிறியா, வந்துட்டா நல்ல வேலை விடுச்சு. இருட்டில் திடீர்னு வந்துட்டாங்க, சன்னாலாம் இங்கே சடிக்க முடியல. இந்த கேவில் நிறைய கோல் இருக்குது, அந்த கோல் மெயின் பண்ணுற இருக்கோ, நம்ம இந்த இடத்துல டார்ச் வச்சிடலாம். இன்னும் சொல்லிட்டுனா கொஞ்சம் அம்மியாக இருக்கிறேன் தம்பி, ரோட்டில் இருக்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுக்களோட பண்ண நீங்கள் தான் சாவீங்க. எல்லாம் லைட் வைக்கணும், லைட்டு வைக்காமல் இருந்ததுனால தான் ஸ்பான் ஆகுதுங்க. வீடு பக்கத்துலேயே கீழே விடுறது நல்லதே இல்லை. நான் அயன் மைண்ட் பண்ண போகிறேன், ஏன்னா வீட்டில் வந்து சி அயன் சொல்கிற மாதிரி கோல் மைண்ட் பண்ண போகிறேன். ஏன்னா வீட்டில் வந்து அயன் வந்து ஸ்மெல்ட் ஆகிறதுக்கு வந்து என்கிட்ட இது இல்லை, கோல் அவ்வளோன்னு இல்லை. கிளாஸ் செஞ்சிருந்தாலே எனக்கு கோல் பாதி போயிடுச்சு, அதனால் இங்கே இருக்கிற நிறைய கோலை எடுத்துக்க போகிறேன். எல்லா கோழையும் எடுத்துகிட்டு போக போகிறேன், எல்லா கோழையும் முடிஞ்சே எடுத்துகிட்டு போவேன்.
இல்லைனா என்ன பண்ணுவேன் நான், இங்கே இருக்கிற எல்லா கோழியும் நான் எடுத்து சி பிகாக்ஸோடைய ஒரு எடுத்துப்பேன். இனிமேல் நம்ம இந்த சர்வேல் சீரீஸ் தாங்க விளையாட போகிறோம். ஜீர்ணம் ஆகுது. ஓகே ஓகே. இவ்வளோ கோலா அல்டிமேட் தான், இவ்வளோ கோல் இருக்கு. நிறைய மைண்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு செகண்ட் இது பண்ணுறதே மறந்துட்டேன், ரெக்கார்டிங் ஆகுறதே மறந்துட்டேன், அதனால தான் நான் பேசலை. போடு 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 எடுத்துக்கலாம், நிறைய கோல் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகலாம், பிக்கெக்ஸோடைய எடுத்துகிட்டு போகலாம். பிக்கெக்ஸ் ஆல்ரெடி உடைய போகுது, இன்னும் கொஞ்சம் பிளாக் தான் உடைக்கிறது. ஸ்டோன் பிக்கெக்ஸ் கைஸ் போது போது வந்துச்சு. எப்படியோ மைண்ட் பண்ணிட்டு அதை உடஞ்சிக்க, அது இருக்க சந்தோஷமாக இருக்குது. ரெண்டு ஆர்ட்டா இதை முடிச்சு விட்றலாம். உள் கடிச்சிருக்கு, உள்ள நம்மளுக்கு அவ்வளோன்னு தேவைப்படாது. ஓகே, இதோட நம்ம வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.